ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் கிராமட்டிக்கலான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் தமிழில் ஒரு வேலை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய தமிழ் சென்டென்சஸில் நோட் பண்ணிங்கன்னா என்றால்ங்கிற வார்த்தையும் வரும் இதை நம்ம சுத்த தமிழில் பேசி பார்த்தோம்னா கிளியராக புரியும் ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்கிறதாகவே வச்சுக்கோங்க ஒரு வேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்போ ஒரு வேலையும் வந்தது என்றாளுங்கிற வார்த்தையும் வந்தது இதே மாதிரி ஹிந்தில எப்படி சொல்றது தான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு டென்ஸ்லயுமே இது மாறி மாறி எப்படி வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க நிறைய வார்த்தைகளும் உங்களால கத்துக்க முடியும் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல் ஹிந்தி வார்த்தைகளா கத்துக்கலாம் அதுக்கப்புறம் வாக்கியத்துக்கு போலாம் ஒரு அப்புறம் என்றால் அப்படின்ற தமிழ் வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ்ல பார்த்தா இஃப் அண்ட் சோ அப்படிங்கிற வார்த்தைகள் வரும் அதே மாதிரி ஹிந்தியில என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அகர் தோ அகர் தோ அகர்னா ஒரு வேலை அதுக்கப்புறம் சில வாக்கியம் வரும் சில வார்த்தைகள் வரும் அதுக்கப்புறம் தோ வரும் அந்த என்றால்னு நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி தோ வரும் அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் வரும் இதுல சில சென்டென்சஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவேளை அகருங்கிற வார்த்தையை விட்டுட்டு கூட பேசுவாங்க உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும் போது பார்த்துடலாம் சென்டென்ஸ் பாருங்க ஹிந்தியில மொதல் கோஃப் அகர் தும் அப்னி கல்தி மான்டே தோ மே தும்கோ மாஃப் கருங்கா இந்த சென்டென்ஸ் மொதல் ஒரு ஆண் பேசுற மாதிரி இருக்கு நான் ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்றேன் இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய கிராமர் விஷயங்கள் உள்ளே இருக்கும் அதனால கவனமாக கேட்டுக்கோங்க இந்த இடத்துல அகர் அப்படின்னா ஒருவேளை அகருங்கிற வார்த்தை நீங்க போட்டு பேசினாலும் ஓகே போடாம சொன்னாலும் ஓகே இப்போ இந்த சென்டென்ஸோடைய முழு அர்த்தத்தையும் நான் வார்த்தை வார்த்தையாக பார்க்கறதுக்கு முன்னாடி முழு அர்த்தத்தையும் சொல்லிடுறேன் நீ தவற ஒத்துக்கிட்டேன்னா நான் உன்னை மன்னிச்சிடுவேன் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் இந்த சென்டென்ஸ் தமிழ்லயே முத யோசிச்சு பாருங்க நீ உன் தப்ப ஒத்துக்கிட்டேன்னா நான் மன்னிச்சிடறேன்னு சொல்றோம் அதுல ஒரு வேலைங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணவே இல்லையே இல்லையா சோ ஒரு நீ உன் தப்ப ஒத்துக்கிட்டனா நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படிங்கறதுதான் ஆக்சுவலான சென்டென்ஸ் ஆனா இந்த ஒரு வேலைங்கிற வார்த்தைய நம்ம வெளிப்படையா யூஸ் பண்றது இல்ல அது தமிழ்லயும் சரி ஹிந்திலையும் சரி அந்த வழக்கம் இருக்கு ஒருவேளை அதுக்கான டிரான்ஸ்லேஷன் அகர் இந்த ஒருவேளை அகர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வெளிப்படையா யூஸ் பண்ணலைனாலும் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஹிந்தி சென்டென்ஸ்ல அகர் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரிதான் இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரிதான் தும்னா நீ அப் நீ அப்படின்னா தன்னுடைய கல்தி அப்படின்னா தவறு கல் கல்தி அப்படின்னா தவறு கலத்துனா அது வேற அது அதுவும் தவறுதான் அது எந்த மாதிரி அர்த்தத்துல <laughs> இது மிஸ்டேக்குங்க கல்தி அப்படின்னா மிஸ்டேக் ஒத்துக்கிட்ட அப்படிங்கறத ஒத்துக்கொள்வது அப்படிங்கிற அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை ஸோ மான்டே தோ ஒத்துக்கிட்டேனா நான் சொன்னேன் இல்லையா அகர் வந்தா தோ வரும்னு அந்த அந்த தோ தான் இங்க மான் தே தோ மே தும்கோ உனக்கு மாஃப் ஆஹ் மன்னிச்சுடுவேன் அப்படின்றத சொல்றோம் மாஃப்னா மன்னிக்கிறது மாஃப் கருங்க அப்படின்னா மன்னிச்சுடுவே சொல்றது ஹிந்தி சென்டென்ஸ் இன்னொரு மாதிரி அகர் தும் அப்படி கல்தி மாத்தேதோ மே தும்கோ மாஃப் கருங்கா அகர் இல்லாமையும் சொல்லி பார்த்தரலாம் தும் அப்படி கல்தி மான்த்தே தோ தும் மாஃப் கருங்க மே தும்கோ மாஃப் கருங்க அகர் வச்சு சொன்னாலும் ஓகே வைக்காம சொன்னாலும் ஓகே நடுவுல தோ மட்டும் கட்டாயமா இருக்கணும் அப்பதான் நம்ம சொல்ல வர விஷயம் அவங்களுக்கு கரெக்டா கன்வே ஆகும் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க முடிஞ்ச அளவு கெஸ்ட் பண்ணிட்டே வாங்க அகர் வஹா ஆம் ஒரு மாம்பழம் ஓகே அகர் வஹா ஆம் மில் ஒருவேளை அங்க மாம்பழம் கிடைக்குதுன்னா மேரேலே எனக்காக மேரேலியே எனக்காக குச் கொஞ்சம் கரிதோ வாங்கு எனக்காக கொஞ்சம் வாங்கிடு அப்படின்னு சொல்றாங்க அகர் வஹா ஆம் மில்த்தேதோ மேரேலியே குச் கரிதோ ஒருவேளை அங்க மாம்பழம் கிடைக்குதுன்னா எனக்காக கொஞ்சம் வாங்கிக்கோ அப்படிங்கிறத சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த அகர் அண்ட் தோ இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வார்த்தை நமக்கு தெரியலனா இந்த விஷயத்தை கஷ்டமா இருக்கும் அங்க மாம்பழம் கிடைக்குதுன்னா வாங்கி வாங்கி வச்சுக்கோ அப்படின்றது இந்த அகரையும் தோவையும் வச்சுதான் சொல்லி ஆகணும் வேற ஆப்ஷனே நம்ம கிட்ட ஹிந்தில கிடையாது அப்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இது இன்னொரு சென்டென்ஸ் அதே மாதிரி அகர் தும் இதே தோ படாவுங்கி அகர் ஒரு வேளை தும் நீ இதர் இங்கே ஆவோகே தோ வருவேண்ணா அதாவது இன்னொத்த சுத்த தமிழ சொல்லணும்னா வருவாய் என்றால் அகர் தும் இதர் ஆவோகே தோ ஒரு நீ நீ இங்கே மே நான் படாவுங்கி நான் சொல்லி தருவேன் படுவோங்கி அப்படின்னா படிப்பேன்னு அர்த்தம் பட் அப்படின்னா படிக்கிறது படா அப்படின்னா சொல்லி தர்றது படிக்க வைக்கிறது இல்ல கத்து அர்த்தம் மே நான் தருவேன் இந்த இடத்துல ஊங்கின்னு முடியுது அப்ப இந்த சென்டென்ஸ் யார் இருக்கா ஒரு பெண் பேசியிருக்காங்க அகர் தும் இதர் மே படா உங்கி ஒருவேளை நீங்க வருவேன்னா நான் உனக்கு சொல்லி தருவேன் இது ஃபியூச்சர் டென்ஸுங்க எதிர்காலத்துல பேசுறோம் வரு வருவியா மாட்டியா எனக்கு தெரியாது ஆனா இங்க வருவேன்னா நான் சொல்லி தருவேன் அப்ப இது வந்து எதிர்காலத்துல நடக்க போற செயல் பத்தின ஆஹ் ஒரு வேளை அப்படின்னு ஆரம்பிக்க கூடிய ஒரு வாக்கியம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அகர் ஆப் பாகர் ஜானா தோ ஆப் ஜா ஜாசக்தேகே அகர் ஒரு வேலை ஆப் நீங்க பாகர் வெளிய ஜானா சாத்தேகோ போக விரும்புறீங்க ஜானா போக சாத்தே ஹோ விரும்புறீங்க தோ இப்ப தோடைய அர்த்தம் நமக்கு என்ன தெரியும் என்றால் விரும்புறீங்க என்றால் பேச்சு வழக்கு தமிழ்ல சொல்லும் போது விரும்புறீங்கன்னா ஒரு வேலை நீங்க வெளிய வெளிய போக விரும்புறீங்கன்னா அகர் ஆப் பாகர் ஜானா சாத்தேகோ தோ ஆப் நீங்க ஜா சக்தேக போகலாம் கோ நீங்க போக முடியும் அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒருவேளை நீங்க வெளியே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போகலாம் அப்படின்றத சொல்றோம் அகர் ஆர் ஜானா சக்தி இன்னொரு சென்டென்ஸ் அகர் ஓ மெஹனத் நி கரெகா பாஸ் நி ஹோ சக்த அகர் ஒருவேளை அவன் மே கடின உழைப்பு ஹார்ட்ஒர்க் நகி கரேகா கரேகானா செய்வான் செய்ய மாட்டான் போயிருவான் தோ யூஸ் பண்றோம் பாஸ் நகி ஹோசக்தா பாஸ் ஆக முடியாது ஆக முடியும் அப்படின்னா பாஸ் ஹோசக்தா நகி ஹோசக்தா ஆக முடியாது நகி கரெகாத்தோ பாஸ் நகி ஹோசக்தா ஒருவேளை அவன் கடினமான உழைப்பு போடலைன்னா அவன் பாஸ் ஆக முடியாது இதுவும் எதிர்கால செயல் இனிமேதான் கடின உழைப்பு போடணும் அப்பதான் இனிமேதான் எக்ஸாம் வரும் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுவும் ஃபியூச்சர் டென்ஸ் ரிலேட்டட் ஒரு சென்டென்ஸ் அடுத்த சென்டென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஜரூர் மதத் கர்த்தா இதோடைய அர்த்தம் அவரு இல்ல அவன் பணக்காரனா இருந்திருந்தா கண்டிப்பா உதவுவான் ஓ அப்படிங்கிற வார்த்தை அவன் அவர் எல்லாத்தையும் குறிக்கிறதுக்கு ஒரே ஓங்கிற வார்த்தை தான் அமீர் அப்படின்னா பணக்காரன் அர்த்தம் ஹோதா தோ இருந்திருந்தால் அமீர் ஹோதா தோ பணக்காரனாக இருந்திருந்தால் ஜரூர் கண்டிப்பாக மதத் உதவி செஞ்சிருப்பான் இல்ல செய்வான் இருந்திருந்தா கண்டிப்பா உதவுவான் இந்த சென்டென்ஸ்ல பாருங்க அகருங்கிற வார்த்தை இல்ல இருந்தாலும் நீங்க அகர் யூஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி சென்டென்ஸ் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்க போது வேணும்னா நீங்க அகர் யூஸ் பண்ணி கூட இதே சென்டென்ஸை சொல்லி பார்க்கலாம் சரியான அர்த்தம் தான் வரும் இன்னொரு சென்டென்ஸ் இலாஜ் கர்த்தா நான் டாக்டரா இருந்திருந்தா சிகிச்சை சரியா பண்ணியிருப்பேன் மே நான் டாக்டர் ஹோத்தா டாக்டராக இருந்திருந்தால் இலாஜ் சிகிச்சை ட்ரீட்மெண்ட் அதுதான் இலாஜ் சகிசே சரியாக கர்த்தா செஞ்சிருப்பேன் இல்லை செய்வேன் நான் டாக்டர் நான் டாக்டரா இருந்திருந்தா ட்ரீட்மெண்ட் கரெக்டா செய்வேன் इधर तो नमः हिंदी ले मैं डॉक्टर होता तो इलाज सही से करता हम डीन सोच रहे अगर सेतिला अगर सेतो और बाती सोले अगर मैं डॉक्टर होता तो इलाज सही से करता नेक्स्ट सेंटेंस अगर तुम आते थे मैं भी तुम्हारे साथ आता अगर उर्वेले तुम नी आते तो वंदे वंद ஒருவேளை நீ வந்திருந்தா மேபி நானும் துமாரே சாத் கூட ஆதா வந்திருப்பேன் அகர் தும் ஆத்தே தோ நீ ஒரு வேலை வந்திருந்தன்னா மேபி துமாரே சாத் ஆதா நானும் உன் கூட வந்திருப்பேன் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஒரே கான்செப்ட் தாங்க நிறைய சென்டென்ஸ் பார்க்குறோம் நமக்கு நல்லா புரியணுன்றதுக்காக அடுத்த சென்டென்ஸ் அகர் அகர் ஒருவேளை அவன்ல்லது அவர் எப்படினால எடுத்து இருக்கலனா அவர் இல்ல வாபஸ் ஆஜாவ் திரும்ப வந்துடு அகர் ஓ கர்ப்பே நகி ஹோத்தே தோ வாபஸ் ஆஜாவ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் अगर चाबी नहीं मिलती तो मुझे कॉल करो। अगर उर्वेल चाबी, सावी, चाबी ना की, नम मैं सावी नहीं चल चाबी नहीं चल अगर चाबी नहीं मिलती तो कैडेकेले ना मुझे यानक कॉल करो, कॉल पन्ने। अगर चाबी नहीं मिलती तो मुझे कॉल करो। என ஒருவேளை சாவி கிடைக்க மாட்டேங்குதுன்னா எனக்கு கால் பண்ணு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஜ் நகித்தோ ஹம் கல் காம் கரேங்கே ஆஜ்னா இன்று நகித்தோ இல்லை என்றால் ஹம் நாங்க கல் காம் கரேங்கே நாளைக்கு வேலை செஞ்சிருவோம் ஆஜ் நெயித்தோ ஹம் கல் கால் கரேங்கே இந்த மாதிரி நம்ம தோவை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வேலை அண்ட் என்றால் அப்படிங்கிற வார்த்தைக்காக தமிழ்ல இந்த ரெண்டு வார்த்தைகளுக்காக அகர் அண்ட் தோ இந்த ரெண்டு வார்த்தைகளை ஹிந்தில யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதே தோ வந்து இன்னொரு இடத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க அதையும் இதோட சேர்த்து சொல்லி கொடுத்துர்லான்னு பார்த்தேன் சோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க தமிழ்ல அது அவ்வளவு விளக்கமா சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லை அதனால ரொம்ப விளக்கமா சொல்ல முடியாது பட் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் இந்த சென்டென்ஸ் பாருங்க ஏ அச்சா இதோட அர்த்தம் இப்போ இருந்து ஏனா நன்றாக விட்டுட்டு பாருங்க ஹேனா இருக்கு ஏ அச்சா ஹே அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு இப்ப எதுக்கு திடீர்னு ஒரு தோ வந்தது ஏ அச்சா தோ ஹே அப்படின்னு சொன்னா இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றதா அர்த்தம் இந்த தோ வந்து எப்படின்னா அத ரொம்ப அழுத்தமா சொல்றதா அர்த்தம் ஏ அச்சாத்தோ ஹே இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் பாருங்க ஏ சஸ்தாத்தோ ஹே லேக்கின் போத் சோட்டா ஹே ஒரு பொருள் வாங்கலான்னு போறீங்க பெரிய பெரிய ஐட்டமா நீங்க பாத்துட்டு இருக்கும்போது சீப்பா வேணும்னு கேட்டா அப்ப கண்டிப்பா சின்னதான ஒரு பொருளா கொடுப்பாங்க இது சீப்பா தான் இருக்கு ஆனா ரொம்ப சின்னதா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த வார்த்தை தான் இது ஹிந்தி வாக்கியம் சஸ்தானா சீப் ஓகே ஏனா இது தோ ஹே சீப்பா தான் இருக்கு லேக்கின் ஆனா போத் சோட்டா ஹே ரொம்ப சின்னதா இருக்கு இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் மேரே பாஸ் காடி தோ ஹே ஏன் கிட்ட வண்டி எல்லாம் இருக்கு கார் எல்லாம் இருக்கு இப்ப எடுக்க முடியாது டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கு அதனால நான் எடுக்காம இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு மேரே பாஸ் காடி தோ ஹே என்கிட்ட வண்டியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அடுத்த சென்டென்ஸ் ராமு தோ ஆகேயா பாக்கி லோக் கிதர் ஹே ராமு வந்துட்டான் ராமு எல்லாம் வந்துட்டான் மீதி பேர் எங்க ராமு தோ ஆகேயா ராமு எல்லாம் வந்துட்டான் தான் பாக்கி லோக் மீதி பேரு கிதர் ஹே எங்க இருக்காங்க சோ இந்த மாதிரி அழுத்தமா ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுக்காக இந்த தோவை சேர்த்துப்பாங்க இதை நாம சேர்த்து பேசணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் ஒரு ஹிந்தில பேசக்கூடிய ஒரு நபர் இந்த தோவை யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்ப நமக்கு புரியணும் இல்லையா அதுக்காக நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம் இதோட இந்த டாபிக் நம்ம முடிச்சுப்போம் இந்த அகர் அண்ட் தோ வச்சு உங்களுக்கு ஏதாவது சென்டென்சஸ் தெரியுது இந்த மாதிரி எங் என் லைஃப்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் ஆகிட்டே இருக்கு தான் இதை என்னால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புங்க அதாவது ஹிந்தி வாக்கியத்தை டைப் பண்ணி அனுப்புங்க எத்தனை பேர் இந்த டாபிக் யூஸ் பண்ணி உங்க ஓன் சென்டென்சஸ் கிரியேட் பண்றாங்கன்னு நானும் பாத்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை subscribe பண்ண மறந்துடாதீங்க you so much for watching